கேர்ஃபுல்லா கிளாஸ் பண்ணிட்டா பிளாட்ஃபார்ம் வரும், அங்க தான் உன்னை நிக்க வைக்க போறேன். என்ன சார் சொல்றீங்க? கெட் அவுட் னு சொல்றடா யோ யூ ராஸ்கல். சார் ஷட் அப். ஒரு பொண்ணு சிரிச்சு பேசிட்டா உடனே சம்பந்தம் பேச வரதா? அதுக்கெல்லாம் ஒரு யோக்கியத அந்தஸ்து வேண்டா? என்னடா உனக்கு என்ன தைரியம் இருக்குடா திருட்டு சன்னியாசி பையனே? எல்லாம் உங்க பொண்ணு சொல்லி தான் வந்திருக்கேன். சாரி மிஸ்டர் மோகன், உங்க பேராசைக்கு ஒரு முடிவு கட்டணும்டா. உங்களை விரும்புற மாதிரி நடிச்சேன். இனிமேயாவது இந்த மாதிரி ஆசைப்படாம ஒழுங்கா வேலையை பாருங்க. அப்பா இந்த தடவை எனக்காக அவர் மன்னிச்சிருங்க. யாருடைய மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. இனிமே இங்க வேலை செய்யவும் நான் விரும்பல. மோகன் அவசரப்படாதீங்க. ஷட் அப். இந்த அவமானத்துக்கு கூடி சீக்கம் பழிதீக்காம விட மாட்டேன். ஜாக்கிரத. பாவம், இந்த மாதிரி ஆளுங்களை மன்னிக்கிறது தான் பாவம். நடக்க வேண்டியது பத்தி நல்லா யோசனை பண்ணுங்க. கோபாசாமி பழிக்கு பழி வாங்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அவனை மாதிரி நீங்களும் பணக்காரன் ஆகணும் இல்லையா? ஆமா. அதுக்கு ஒரே ஒரு வழி, அவனுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதே பிசினஸ் நம்மளும் ஸ்டார்ட் பண்ண அவங்க எல்லாரையும் வளர்ச்சி நம்ம கைக்குள்ள போட்டுக்கலாம். அதோட கோபாசாமி வியாபாரம் நசுங்கி போயிடும். எப்படி? கரெக்ட். அருமையான யோசனை. Wow.
புதுசா ஆரம்பிச்சிருக்கிற பிசினஸுக்கு ஆரம்ப விழாவை அமர்க்கணும். ஓகே ஓகே, உங்க எல்லாருடைய ஆதரவும் ஆசையும் இருந்தா தொழிலும் அற்புதமா நடக்கும். டோன்ட் வரி மோகன், இனிமேல் கொண்டு என்னுடைய சர்க்கஸுக்கு வேண்டிய மிருகங்களை எல்லாம் நீங்களே சப்ளை பண்ணுங்க. இந்தாங்க லிஸ்ட், இந்தாங்க அட்வான்ஸ். மோகன், நாலு சிறுத்தை மூணு கரடி, இந்தாங்க அட்வான்ஸ். ஓகே. ரொம்ப நன்றி. கோபாலசாமி கொடுக்கறத விட விலை கம்மியாவே நான் சப்ளை பண்றேன். அப்ப நாங்க வர்றோம். மோகன், கஷ்டம் நம்ம கைக்கு வந்தாச்சு, அவங்க கொடுத்த பணமும் நம்ம பைக்கு வந்தாச்சு. மிருகங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? அஞ்சுக்கு பத்தா கொடுத்தா வேண்டிய மிருகங்களை எல்லாம் கொடுப்பான் விஜய். நிபர் மோகன், நிச்சயமா என்னால முடியாது. மிஸ்டர் விஜய், கோபால் சாமியோட கஸ்டமர் அத்தனை பேரும் இப்ப என் கையில. அவர் கொடுக்கிற விலையை விட அதிகமா நான் கொடுக்கறேன். எனக்கு கோபால் சாமியோட பிசினஸ் தலையெடுக்காம போகணும், அவ்வளவுதான். டேக் தி அட்வான்ஸ். பணத்துக்காக உன்னை போல நம்பிக்கை துரோகம் செய்யற ஆள் நான் இல்ல. விஜய், நீ உயிரணுங்கிற நல்ல எண்ணத்தோட வந்திருந்தா நான் உனக்கு உதவி இருப்பேன். நீ கோபாலசாமி அழியணுங்கிற நோக்கத்தோட வந்திருக்கே, அதனால தான் நான் மிருகங்களை உனக்கு சப்ளை பண்ண முடியாது. மிஸ்டர் விஜய், நான் நினைச்சா கோபாலசாமியை மட்டும் இல்ல உன்னையும் என் காலில் விழ வைக்க முடியும். இந்த வார்த்தை சொன்னதுக்காக கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிருப்ப, ஆனா என் வீடு தேடி வந்திருக்கேன், அதனால தான் விட்டுற. போட வெளியே. ஹலோ தங்கப்பா, மட்ராஸ். அங்கிள் கோபால் சாமி சார், ஹவ்யூ? உங்களுக்கு 100 வயசு ஆயிடுச்சு, இப்பதான் பேசிட்டு இருந்தேன். அந்த ராஸ்கலிங்க வந்திருந்தா அவனுக்கு நான் வந்து அதிகமா சப்ளை பண்ணணுமா? எங்கிட்ட மாலாட்டானே, எனக்கு அவன் மாப்பிளை ஆகணுமா? உடனே சீட்டை கிழிச்சு அனுப்பிச்சிட்டேன். அப்படியா? இந்த விவரம் எனக்கு முன்னாலே தெரியாம போச்சு. அவங்க நான் அயோக்கியப்பேன். யூ நோ ஒன் கிளாட் நியூஸ், ஹேமா ஃபாரின்ல படிப்பை முடிச்சிட்டு திரும்பி வந்துட்டா. அது ஹேமாவா? சின்ன வயசுல பார்த்தது, இப்ப பார்த்தா அழகாவே தெரியாத எனக்கு. அவளும் உன்னை பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. அப்படியா? அது மட்டும் இல்ல, காட்டு மிருகங்கள் எல்லாம் பார்த்து போட்டோ எடுக்கணுமா? துடியா துடிச்சுட்டு இருக்கா. இங்க எடுப்பீங்களா? எப்போ? வித் இன் 2 டேஸ். ரெண்டாலயா? நான் கவனிச்சுக்கிறேன். மோகன் சார், என்ன ஏங்க என்னங்க, இந்த வருஷம் தீபாவளி எல்லாமே கொடுக்காம போறீங்க? இந்த வருஷத்துக்கு என்னடா, 10 வருஷத்துக்கு சேர்த்து இப்பவே தரேன். உன்னால ஒரு சின்ன உதவி ஆகணும். சொல்லுங்க, என்ன பண்ணும்னாலும் செய்யறேன். ரொம்ப ஆபத்தான வேலையா இருக்கும் போல இருக்க. கவலைப்படாம போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏமா, போன 2 நாள் ஆவன்னு திடீர்னு பொறுத்து என்ன விஷயம்? நான் எது பண்ணாலும் சர்ப்ரைசிங்கா இருக்கணும் டாடி. திடீர்னு போய் நின்னு உங்க ஜங்கிள்க்கு இங்க திணற அடிக்க போறேன். கார் எல்லாம் ரெடியா இருக்கு, நான் புறப்படுறேன். ஜாக்கிரதையா பாத்து போயிட்டு வாமா. பாய். மாமே மாமே. விஜய், கோபாலசாமி மகா வந்துட்டாப்பா. ஹேமாவா? 2 நாள் கழிச்சு அனுப்புறேன் சொன்னாரு. என்னமா போர் அடிச்சுதான் புறப்பட்டு வந்துட்டாளா? மேல இருக்கா? ஹேமா, ஹலோ மோகன். ஹலோ மை டியர் மாலினி. நோ ஹேமா அப்படின்னு நான் நம்புறேன். விஜய நம்பரானா? 100க்கு 100 நான் தான் ஹேமான்னு நம்பி. வெல் டன் மை டியர். நாட் ஃபுல்லி டன். ஹேமா இங்க வராம பாத்துக்கணும். பயப்படாத, அவளை நான் பாத்துக்கிறேன்.
கால் சொல்டா ஏன் மிருகங்களை கடத்துனீங்க சொல்ல மாட்டே சொல்டா ஏ மிஸ்டர் ஏன் டால அப்படி அடிக்கிற நீ என்ன மனுஷனா இல்ல மிருகமா இவங்கதான் எங்க கூட்டத்துக்கு தலைவி ஆஹா நீதானா கடத்தல் ராணி முடிக்க முடியா பாரு திருட்டுத்தனம் செஞ்சுட்டு மரத்துல ஏறி உட்காந்துட்டியா அது சீ இறங்கிட வாட் திருட்டுத்தனமா ஏய் மிஸ்டர் கொஞ்சம் மரியாதையா பேசு லேப் திருடுறத திருடிட்டு திமிரா பேசிட்டு தப்பிச்சலாம்னு பாக்குறியா அம்மா அழகி உன் கைவரிசை எல்லாம் நம்ம கிட்ட பறிக்காது வாட் நான்சென்ஸ் நான் திருடனா யார் சொன்னது எல்லாம் உன் கையாளுங்கதா அதான் ஒரு பட்டாளத்தையே வச்சிருக்கிய தண்ட சோத்த தடியனுங்க லுக் நான் யாருன்னு உனக்கு தெரியாது தெரிஞ்சா மோரட்டுத்தனத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கோம் ஜாக்கிரத அடே எங்க அப்பா மகாராணி கிட்ட மன்னிப்பு பேரை கேட்கணுமா கவலைப்படாதேமா இது வெறும் சாம்பிள் தான் உன் கூட்டத்தில பிடிச்ச பிறகு நான் யாருங்கிறது புரிய வைக்கிறேன் காம் 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 சார் சார் ராத்திரி எப்படின்னு தெரியல நாங்கெல்லாம் மயக்கமா படுத்துட்டோம் எழுந்திரிச்சு பார்த்தா மிருகங்களை காண சார் இது ஏதோ சுட்டி நடந்திருக்கு கவலைப்படாதீங்க உண்மையான திருடிய நான் கையும் கழுமா பிடிச்சிட்டேன் இதோ பாருங்க அந்த லாரி அனுமதிச்சிருக்கு அது ஜாகிரதையா அனுமதியால் கொடுப்பாங்க நான் இவ்வளவு கவனிச்சுக்கிறேன்